ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சம்மர்ல நம்மளை சில்ட்ரன் வச்சுக்க மூணு விதமான ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சம்மர் சீசனில் நம்ம அதிகமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நொங்கு. ஸோ நொங்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே குளிர்ச்சியானது நமக்கு. ஸோ நொங்கில் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நொங்கில் இருக்க தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நொங்கு எல்லாத்தையுமே சின்ன சின்ன நறுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து ஜாரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எப்போதுமே நீங்கள் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில் பண்ண வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 கப் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சில்லுன்னு பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் போதும். உங்களுக்கு இன்னும் கூட தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மில்க் ஷேக்கில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெனிலா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட், நான் வெளியில் வாங்கினது தான். ஆட் பண்ணது பிறகு மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சுக்கலாம். ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்லுன்னு நொங்கு மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2 கிளாஸில் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். ரெண்டு கிளாஸ்லேயும் மில்க் ஷேக் ஆட் பண்ணது பிறகு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நொங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன். மில்க் ஷேக்கோடு சேர்த்து குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக தெரியும். ஸோ நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நொங்கு மில்க் ஷேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் பார்க்கும்போது அதோட ஸ்வீட்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நொங்கோட ஃப்ளேவர் செமையாக இருந்துச்சு. அடுத்தது சம்மருக்கு நல்லா சில்லுன்னு நமக்கு எதாவது குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன யோசிச்சுன்னா ஃப்ரூட்ஸை வச்சு எதாவது ட்ரிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஸோ மொதல் நாள் நைட்டே வந்து என்ன பண்ணிட்டேன், நம்ம ஐஸ்கியூப்ஸ் வைக்கிற ட்ரேலையே வந்து கிரேப்ஸ் வந்து பிளாக்கு க்ரீன் இருந்துச்சு. ஸோ அதை சின்ன சின்ன நறுக்கிட்டேன். ஸோ அதை வந்து 3 க்யூப்ஸில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 க்யூப்ஸில் வந்து பொமோக்ரானேட் இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரூட் க்யூப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே தண்ணியும் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8-9 hours எடுக்கும். ஸோ மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் நம்ம ஐஸை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெடியாக இருக்கும், டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டேன். நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து 1/2 வந்து புளிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து ஃப்ளேவரிங்காக புதினா இலை வந்து ஒரு 3-4 வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோமோக்ரானட் ஃப்ரூட் க்யூப்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு மேலேயே வந்து நான் இன்றைக்கி வந்து ஸ்ப்ரைட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரைட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பொமோக்ரானேட் சம்மர் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரைட் ஆட் பண்ணது பிறகு சில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லெமன் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அந்த கிளாஸில் அப்படியே வச்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மின்ட்டோட ஃப்ளேவர், லெமன், ஸ்ப்ரைட் எல்லாம் கலந்து அதே மாதிரி பொமோக்ரானேட்டும் சாப்பிடும்போது வரும். ஸோ செம்மையாக இருந்துச்சு ட்ரிங்க்கு. அடுத்தது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ட்ரிங்க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுட்டேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து லெமன் வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு விதமான ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேப்ஸ் ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். கிரேப்ஸ் ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணதுக்கு பிறகு ஃப்ளேவரிங்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா புதினா இலை வந்து ஒரு 3-4 ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட்டை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸ்ப்ரைட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு லெமன் வந்து சென்டரில் சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கிளாஸில் வச்சுட்டேன். ஸோ நம்மளோட கிரேப்ஸ் ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி வீட்டில் செய்யறதுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கிரேப் ட்ரிங்க்ஸும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு மின்ட்டு லெமன் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.